இதெல்லாம் யார் இப்படி கிறுக்கி வச்சது? இப்போ நம்ம அதெல்லாம் கிளீன் பண்ணுவோமா? ஃபுல்லாக க்ரையானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், என்னெல்லாம் வச்சு கிறுக்கியிருக்கீங்க? கலர் பென்சில், பென்சில், ஆயில், பேஸ்டல். ஓ, இதெல்லாம் இப்போ போகுமான்னு பார்க்கலாமா இந்த லிக்விடில்? குழந்தைங்க இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ தீபாவளிக்கு பயங்கரமாக க்ளீனிங் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதையும் சேர்த்து க்ளீனிங் பண்ணிடுங்க, அதுக்காக சொல்யூஷனோட வந்திருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் வெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெலைக்கானை கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இந்த மேஜிக் லிக்விட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா 100 எலுமிச்சைகளோட சக்தி இருக்கிற விம் லிக்விடும். அப்படிலாம் இல்லைங்க, இது எல்லாமே சிந்தட்டிக் கலர்ஸு. ஸோ இப்படி தான் சொல்லி ஏமாற்றுவாங்க ஊரை. ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு இந்த விம் லிக்விட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது வாங்கிக்கோங்க. ப்ரில் லிக்விட் ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க, பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு. ஸோ அது எந்த அளவுக்கு போடுறீங்களோ, உங்களுக்கு வெள்ளைப்பல்லு வேணுமா அப்போ நீங்கள் வந்துட்டு கோல்கேட் ஒயிட் டூத்பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருமே, அந்த கோல்கேட் ஒயிட் டூத்பேஸ்ட்டை வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி இது பல்லுக்கு நல்லதில்லை, செவருக்கு மாத்திரம்தான் நல்லது. ஏன்னா இதில் வந்துட்டு ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து பல்லுக்கு மாத்திரம் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிடாதீங்க, நம்ம செவத்துக்கு மாத்திரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லிக்விடை க்ரியேட் பண்ணிட்டோம், இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். வாங்க, நீ தான் க்ளீன் பண்ண போகிற. ஓகே, லெட்ஸ் க்ளீன். ஓகே, அம்மா வந்து கொஞ்சம் ப்ரஷ்ல க்ளீன் பண்ணுறேன், நீ அதில் லைட்டாக தொடு, லைட்டாக. ஓகே, போய் செவத்தில் இப்போ வந்து தேய்க்கணும். நான் ஒரு இடத்துல தேய்க்கிறேன், நீ ஒரு இடத்துல தேய். இது வந்து ஆயில் பேஸ்டல் போகுதே. ஓகே, பென்கரை தான் கொஞ்சம், இந்த ரீஃபில் பென்னில் எழுதுனது தான் கொஞ்சம் கஷ்டம் போகிறது. லைட்டாக போகுது, கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா லைட்டாக தான் போகுது. பட்டு ஆயில் பேஸ்டல், க்ரையான், அப்புறமா பென்சில் எல்லாம் போகுது. சரி, பென்சில் நீங்கள் வேறு இடத்துல தேய்ப்பீங்களா? அம்மா தேய்க்கிற இடத்துல தேய்க்கக்கூடாது, நீங்கள் வேறு இடத்துல தேய்ங்க. கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும். ஓகே, இதில் நான் தேய்ச்சி காமிக்கிட்டா? ஓகே, ஒரே இடத்துல தேய்க்கணும். இங்கே பாருங்க, இப்படி தேய்ச்சா தான் போகும். பார்த்தியா, இப்படி தேய்க்கணும். சரி, இப்போ போகுதா? அல்லா, சூப்பர். முக்கியமான டிப்பு என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரி செவரு ஃபுல்லாக நம்ம கிறுக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே நாள்லையே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு மாத்திரம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் தேய்க்க வேண்டிய வேலை இருக்குது இதில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களாம்மா, ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோ ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டோ இந்த ஒரு போர்ஷன் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணோம், அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம், ஒரு 10 நாளில் பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம், நம்மளுக்கு எந்த ஒரு கைவலியும் இருக்காது அப்படி பண்ணோம்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி முடித்தோடனே அப்படியே விட வேண்டாம், ஒரு ஈர துணியில் வந்துட்டு இந்த இடத்த மாத்திரம் தேய்ச்ச இடத்த நல்லா வைப் பண்ணிடுங்க. ஸோ பளிச்சுனாயிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தரப்போகிறேன், ஸோ இதையும் கேட்டுருங்க. உங்கள் வீட்டில் ஆயில் பேஸ்டல்ஸ், கலர் பென்சில்ஸ், க்ரையான்ஸ், அதுக்கப்புறமா சாதா பென்சில், இந்த 4 கரையும் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற சொல்யூஷன் வச்சு தேய்க்கலாம், இதுவே போயிடும். நான் ஆக்சுவலி இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணாமல் சாதா பேஸ்ட்டை வந்து அப்படியே செவத்தில் போட்டு டூத் ப்ரஷில் தேய்ச்சி பார்த்தேன், அதுவும் போகுது. ஸோ இங்கே நிறைய இருக்கிறனால நான் வந்துட்டு நிறைய இப்படி சொல்யூஷனாக க்ரியேட் பண்ணிட்டேன், செவரு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கிறங்காட்டி. உங்களுக்கு கொஞ்சம்தான், கொஞ்சம் இடத்துல இருக்குன்னா நீங்கள் அப்படியே டூத் தேய்ப்பீங்கள, என்ன உங்கள் வீட்டில் என்ன டூத்பேஸ்ட் இருக்கோ அதை அப்படியே ப்ரஷில் போட்டு தேய்ச்சி பாருங்கள், கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஆனால் கலர் இல்லாத டூத்பேஸ்ட் எடுங்க, இந்த மாதிரி டாபர் ரெட் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் போய் படிஞ்சுக்கும், ஸோ அது யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் போகிற கரை, போகாத கரைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஒன்றா செவரு ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருந்தா பெயிண்ட் தான் அடிக்கணும், இல்லை கொஞ்சம் இடத்துல மாத்திரம் கிறுக்கி வச்சிருந்தானா ஃபேப்ரிக் கலர் வாங்கிக்கோங்க. 25-30 ரூபா தான் ஆகும் ஒரு டப்பா ஃபேப்ரிக் கலர். உங்கள் செவரு என்ன கலரோ அந்த கலரில் ஃபேப்ரிக் கலர் அடிச்சுக்கோங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வாங்கிட்டு அப்படியே அங்கங்கே டச் அப் பண்ணி விட்டுருங்க. டிப் நம்பர் 3, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். நீங்கள் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, இல்லை உங்கள் செவரு இன்னும் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்களாமா,
நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லைன்னு கடையிலையோ போய் ஒயிட் போர்ட் ஷீட்டு இல்லைன்னா பிளாக் போர்ட் ஷீட் இது விற்பாங்க. அப்படியே நீங்கள் அதை வாங்கி செவரில் ஒட்டி விட்றலாம். நீ எது இதில் என்ன வேணால் கிறுக்கிக்கோன்னு விட்றலாம். ஸோ அதுனா பிரச்சனையே இல்லை, அப்படியே அழிச்சா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வீடு விட்டு வரும்போதோ இல்லை மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கும் போதோ அப்படியே அந்த ஷீட்டை கிழிச்சு விட்டுட்டு வந்துடலாம். என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் பரிதாபங்கள் இப்படி தான் இருக்குங்க. என்னோடய பேக்ட்ராப் ஃபுல்லாக இப்படி இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேனேங்க. ஸோ தீபாவளிக்கு வரோம், புதுசாக புத்தம் புது பொலிவுடன் நிறைய வந்துட்டு கிஃப்ட்ஸோடு வரோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் வெட்டுக்கிளிக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிவ் அவே வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி வெட்டுக்கிளி அண்டர் ஸ்கோ ஸ்ரீ அகிலா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.